As usual, நான் இதை போய் சாப்பிட போறேன், கண்டினியூ பண்ண போறேன். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். பழி எங்க மேல போடுவாராம். So I'll see you soon in அந்த என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hi guys, welcome back to my YouTube channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Diwali sweet series ஓட third dish. So, நான் சொன்ன மாதிரியே இந்த வீக் ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான ஸ்வீட் டிஷ்ஷஸ் தான் இந்த சேனலில் நீங்கள் பார்க்க போறீங்க. நான் போட்ட ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஷ்ஷஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோன்னா ஐ திங்க் நிறைய பேருடைய ஃபேவரட் ஸ்வீட் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாதாம் கத்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு ஃபேவரட் டெசர்ட் எனக்கு அது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். பாதாம் கத்லி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அது. ஒரு 10-15 மினிட்ஸில் ஆக்சுவலாக செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட். ரொம்ப ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் தேவையில்லை, வீட்டில் நம்மளுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு காட்டிடுறேன். இன்றைக்கி நான் வந்து 3/4 கப் பாதாம் எடுத்திருக்கேன், 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 1/2 கப் வாட்டர், கொஞ்சம் சாஃப்ரன் மில்க் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கீ. இப்போ நம்ம பாதாம் கத்லி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எடுத்து வச்சிருக்க பாதாம் வந்து நான் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு பாதாமுடைய அந்த ஸ்கின் பீல் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஒரு மைக்ரோவேவில் வந்து 2-3 மினிட்ஸ் இந்த பாதாமில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக ஸ்கின் பீல் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படி கூட இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கின்னை. இப்போ நான் இதை ஆட் பண்ண போகிறேன். கிரைண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் வாட்டர் இல்லை மில்க் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சி வரதுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் பாதாம் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டேன். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் வந்து பேன் எடுத்துட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் மீடியம் டு லோவில் வச்சு தான் ஸ்வீட் பண்ண போகிறேன், ஹையில் வைக்காதீங்க. பேன் எடுத்ததுக்கப்புறமேட்டு 1 teaspoon கீ போட்டு நான் கொஞ்சம் ஹீட் பண்ணுறேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் நம்ம எடுத்து வச்சுருக்க வாட்டர் 1/2 கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ நான் இதை நல்லா கொஞ்சம் பாயில் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு 1 string கன்சிஸ்டன்சி வேணும். நான் அது 1 string கன்சிஸ்டன்சி வந்தோடனே காட்டுறேன் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 1 string கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வந்தோடனே இப்படி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு 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 ஸ்ட்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதை இதுதான் 1 string கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ வந்து நான் இங்கேருந்து எடுத்துடுறேன், இல்லைனா அது இன்னும் டைட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பேஸ்ட் இந்த பாதாம் பேஸ்ட் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம பாதாம் மிக்சர் வந்து போட்டதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதை டே கிண்டிகிட்டே இருங்க. நம்ம கண்டினியூஸாக இதை வந்து இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அது வந்து அடி பிடிச்சிடும். ஸோ இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்க டைமில் நீங்கள் வந்து சாஃப்ரன் மில்க் நம்ம குங்குமம் பூ எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் நடுவில் அப்பப்போ கீ போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட ஒட்டாமல் வரும். ஒரு 5-8 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாம் அதுவே இந்த பேன்லேருந்து இந்த மாதிரி செப்பரேட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பேன்லேருந்து செப்பரேட் ஈஸியாக ஆகிடுச்சுன்னா ரெடி வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம்.
பாதாம் கட்லி அந்த மிக்சர் ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸில் அதை ரோல் பண்ணி நம்ம பீசஸ் கட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை இந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி அதை ஒரு சர்ஃபேஸ் மாதிரி அதை ரெடி பண்ணிப்பேன். ஸோ தட் அந்த சூடாக இருக்க மிக்சரை வந்து இது மேலே போட்டு நம்ம ரோல் பண்ணி கட் பண்ணுறதுக்கு. உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் கீ நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பாதாம் கட்லி மிக்சர் ரெடி ஆனது உடனே அதை நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்த உடனே நான் வந்து இந்த பேப்பரில் இந்த மாதிரி இதை நான் அப்படியே போட்டுற போகிறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்ககிட்ட பேப்பர் இல்லை அப்படின்னா, ஒரு பிளேட்டில் கீ தடவி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை கூல் டவுன் பண்ணலாம். ஸோ நான் கூல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரீசர் இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிங்கன்னா கூட டக்குன்னு உங்களுக்கு உடனே வேணும்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். வெளியில் வைக்கிறீங்கன்னா ஒரு 15 to 20 minutes நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்லா ஈஸியாக அப்படி ரோல் ஆகிற மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம இப்படி பிசைஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா சப்பாத்தி டோ எப்படி நம்ம நீட் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம். அதை ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒட்டாமல் வர வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுத்தமாக பிளேட்டில் அது ஒட்டவே இல்லை, ஈஸியாக இருக்குது ரோல் பண்ணுறதுக்கும். ஒரு 2 to 3 minutes நீங்கள் வந்து கண்டினியூஸாக அப்படியே இதை நீட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பிளேட்டில் நான் நல்லா கீ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். நிறைய கீ அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக, ஸோ தட் அது ஒட்டாமல் வரணும். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி அப்படி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம், அது ஈஸியாக ஷேப் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ரோலிங் பின் வச்சு கூட இப்படி தேய்ச்சி கூட நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு பார்க்குறதுக்கே இதுதான் என்னமோ ஸ்வீட் சாப்பிட்றதே ரொம்ப அப்பிடைசிங்காக பண்ணதை நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு சில்வர் பேப்பர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இதை லே அவுட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் இந்த பேப்பர் யூஸ் பண்ணுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த பேப்பரை எடுத்துகிட்டு அப்படியே ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிங்கன்னா அது அழகாக ஒட்டிவிடும். அப்புறம் அப்படியே இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் ஷாப்பில் இருக்கிற மாதிரி வந்துடும். நம்ம அந்த சில்வர் கார்னிஷிங் வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் பீசஸ் கட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 45 minutes to 1 hour வச்சுடுங்க. அப்போ தான் அது நல்லா கரெக்டாக அந்த ஷேப் ஹோல்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தனித்தனியாக எடுத்து பீசஸ் வச்சுக்கலாம். பாதாம் கட்லி ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் சொன்ன மாதிரி கூல் டவுன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி பீசஸ் நான் போட்டுவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே கரையுது, வாயில் போட்டோன்னு அப்படியே கரையுது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த பாதாம் டேஸ்ட் அண்ட் தென் அந்த சாஃப்ரன் டேஸ்ட் எல்லாமே அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது சாப்பிட்றதுக்கே, ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் டிஷ்ஷோட ஒரு ஃபோட்டோ எடுத்து என்ன இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணிவிடுங்க. என்னோடய ஐடி meenu.mahendran. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.
ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட இந்த தீபாவளி ஸ்வீட் சீரீஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.